அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்க சில அன்பர்கள் வந்திருக்காங்க. அவங்க ஐயாவை பற்றியும் குடில் பற்றியும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம்மா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுமா. உங்கள் பேர் என்னங்கய்யா? ராஜா. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்ருக்கீங்க? ரெண்டு வருஷமாக வந்துட்ருக்கேம்மா. ஆ, நீங்கள் யார் சொல்லி யார் மூலமாக இங்கே வந்தீங்கய்யா? அங்கே திருச்செங்கோட்டுக்கு தொண்டு செய்கிறவங்க வருவாங்க. அவங்கள பார்த்து அவங்க செய்கிறத பார்த்ததுனால அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு அடிவாரத்திற்கு வருவாங்க. சரிங்க. இருக்கிறத பார்த்து நாங்கள் வந்து அந்த தொண்டு செய்கிறதுல நாங்கள் கொஞ்சம் மனசு இதாகி அங்கே வந்துட்டுருக்கோம். இங்கே வந்து சரி ஐயாவை பார்த்தோம்னா நம்மளும் ஒரு மனிதராக நல்லா இருப்போமே அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்துட்டுருக்கோம்மா. வந்துட்டு இருக்கிறதுனால இப்போ வர வர வந்து நல்லா இருக்கு. தொழிலும் மற்ற இதோ வந்து நல்லாவே இருக்கு. குடும்பமும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கும். ஐயாவோட கிருபையினால நல்லா இருக்கும். ஆ, சரிங்க. இந்த ரெண்டு வருஷத்தில் ஐயாவால் தான் இது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு நீங்கள் ஏதாவது உணர்ந்துருக்கீங்களாங்கய்யா? நான் உணர்ந்துருக்குங்கம்மா. அந்த விஷயம் என்னன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? கொஞ்சம் சிரமத்தில் இருந்தால் அப்போ வந்து ஐயா நினச்சி இது பண்ணோம். அந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நிவர்த்தியாச்சு. நம்மளும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆ, சரிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஐயாவை பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்க தோணுச்சு? ஐயாவை பார்த்தோம்னா கொஞ்சம் மனசே வந்து ஏதோ ஒரு பாரத்தை வந்து இறக்கி வச்ச மாதிரி நம்ம மனசில் இருந்தது. ஏதோ ஒரு சுமையோடு வந்தால் தான் அந்த சுமையை கீழே இறக்கி வச்சுட்டு மனசை ரிலாக்ஸாக வந்து நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அந்த மாதிரி இருந்ததுமா. ஆ, சரிங்க. நீங்கள் ஐயா கிட்டே எதுவும் பேசியிருக்கீங்களா? ஐயா கேட்டிருக்கீங்களா? அது எதுவும் உங்களுக்கு மறக்க முடியாத விஷயம் எதுவும் இருந்தால்? ஐயாட்ட வந்து இந்த புலன்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அதை கேட்டிருக்குங்க. அந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சி இருக்கோம். சரி, இந்த குடியலுக்கு வர அனுபவம் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் இங்கே வந்துட்டு போனாங்கனாவே வந்து எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் வந்து ஐயாவை பார்த்துட்டு மனசார நினச்சி கும்பிட்டு போனோம்னாவோ அது வந்து நல்லாயிருக்கு. நல்லாவும் இருக்காங்க, நல்லாவும் இருக்கும். நீங்கள் உங்கள் ஊரில் வந்து இங்கே குடில் பற்றி ஐயா பற்றி வேறு யார்கிட்டயா சொல்லியிருக்கீங்களா? நான் நிறைய பேர்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளில் நம்ம பேசிகிட்டு இருக்கவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம்மா. இந்த மாதிரி போனீங்கன்னா ஐயாவை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான சிரமம் இல்லை, போயிட்டு வாங்க. கஷ்டமாக இருக்கிறவங்க போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்க. வேறு எதுவும் இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஐயா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கம்மா. எவ்வளோ பெரிய மன சஞ்சலமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஐயாவை நினச்சி மன உருகி வேண்டுனமாவோ நினச்சோம்னாவோ அந்த நம்ம மனசு சுமைகள் வந்து விலகும். அதனால் ஒரு முறை வந்து ஐயாவை பாருங்க. ஐயா பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து உங்களுக்கு வந்து தெரியும், கண்கூட தெரியும். அந்த இது வந்து அந்த மகிழ்ச்சி வந்து சொல்லி தெரியாது, அதை அனுபவித்தா தான் தெரியும். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு முறை வந்து குடிலுக்கு வந்து ஐயாவை பார்த்து ஐயாவோட ஆசி வாங்கிட்டு அதை அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிச்சு. நன்றிங்க.